ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் ட்யூட்டர் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் ஃபோர்டீன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனில் இந்த வீடியோவில் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இஈசி அல்லது யூரோப்பியன் யூனியன் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு எக்கனாமிக் யூனியன் ஒரு பொருளாதார கூட்டமைப்பு இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி சிசி இது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தொடங்கப்பட்டது இது வந்து ஆக்சுவலி ஒரிஜினலி இதோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் காமன் மார்க்கெட் யூரோப்பியன் காமன் மார்க்கெட் அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகளில் வந்து நிறைய நாடுகள் இருக்கு இந்த நாடுகள் இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் பொருளை கடத் ஒரு பொருள் ஒரு நாட்டிலேருந்து பொருளை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகணுன்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் தடைகள் இருக்கும் பர்மிஷன் லைசன்சிங் அதேமாரி டேரிஃபு கஸ்டம்ஸ் டியூட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது ஒரே நாட்டுக்குள்ளார எப்படி பொருட்கள் எளிமையாக போகலாமோ ஒரு நாட்டுக்குள்ளாரே இருந்தால் இப்போ வர நம்ம நாடு இருக்குது இந்தியாவுக்குள்ளார வந்து பொருளை வந்து நம்ம எங்கே கொண்டு போகிறதாலும் ரொம்ப ஈஸியாக கொண்டு போய்க்கலாம் அந்த மாதிரி நாடுகளுக்கிடையே கொண்டு போகிறதுக்காக ஒரு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இடையில எளிமையாக இந்த ஃபேக்டர்ஸை ஃபேக்டர்ஸ்ன்றது நாட் ஓன்லி பொருள் மட்டும் கிடையாது நம்ம வந்து கேப்பிட்டலாக இருக்கலாம் இல்லை லேபராக இருக்கலாம் எதுவும் கொண்டு போகிறதுக்கு ஒரு காமனாக யூரோப்பா கம்ப்ளீட்டாக ஐரோப்பா கம்ப்ளீட்டாக ஒரே மார்க்கெட்டை மாற்றுறதுக்காக தான் இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி உருவாக்கப்பட்டது இது வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் அதனால தான் இதுக்கு என்னென்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா யூரோப்பியன் காமன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் இதில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு ஜெர்மனி ஜெர்மனி வந்து அன்றைக்கு வந்துட்டு வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனின்னு ரெண்டாக இருந்துச்சு வெஸ்ட் ஜெர்மனி தான் இதில் இருந்துச்சு அப்போது ஃப்ரான்ஸ் வெஸ்ட் ஜெர்மனி இட்டாலி பெல்ஜியம் லெசம்பர்க் அண்ட் நெதர்லாண்ட் இந்த ஆறு நாடுகள் தான் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினாங்க ரோமில் இத்தாலியினுடைய தலைநகரத்தில் ரோமில் ஒரு ட்ரீட்டி ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினாங்க அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி உருவாக்கப்பட்டது இந்த ஆறு நாடுகள் தான் ஃபவுண்டர் ஃபவுண்டர் கண்ட்ரிஸ் ஃப்ரான்ஸ் வேர்ஸ் ஜெர்மனி அதுக்கப்புறம் வேர்ஸ்ட் ஜெர்மனியும் நைன்டீன் நைன்டிஸில் வந்து வெஸ்ட் ஜெர்மனியும் ஈஸ்ட் ஜெர்மனியும் மெர்ஜ் ஆகிட்டாங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜெர்மனி அப்படின்னு தான் கால்கு பால் பண்ணுறோம் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஜெர்மனின்னு எழுதியிருக்கோம் ஆக்சுவலி அந்த டேட்டில் வந்து வேர்ஸ் ஜெர்மனி தான் இந்த யூரோப்பியன் யூனியனில் மெம்பராக இருந்தாங்க ஸோ ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி பெல்ஜியம் லெசம்பர்க் நெதர்லாண்ட் தான் ஃபவுண்டர் கண்ட்ரிஸு எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த காமன் மார்க்கெட்டை உண்டாக்குனாங்க கேட்டிங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் ரோம் ரோம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த காமன் மார்க்கெட் உருவாக்கப்பட்டது நைன்டீன் செவன்டி த்ரீல மேலும் மூணு நாடுகள் சேர்ந்துட்டாங்க அயர்லாண்ட் டென்மார்க் யுனைடெட் கிங்டம் யுனைடெட் கிங்டம்னா தெரியும் கிரேட் பிரிட்டன் அதாவது பிரிட்டனும் ஹயர்லாண்டு அதே மாதிரி இந்த பிரிட்டன் ஸ்காட்லாண்ட் வேல்ஸ் இதுதான் கிரேட் யுனைடெட் கிங்டம்னு சொல்கிறோம் அப்போது அயர்லாண்டும் டென்மார்க்கும் யுனைடெட் கிங்டமும் இவங்க சேர்ந்தது தான் சேர்ந்தாங்க நைன்டீன் செவன்ட்டி த்ரீல சில புக்கில் ரெஃபரன்ஸ் புக்கில் நைன்டீன் எயிட்டி ஒன் கொடுத்துருக்காங்க பட் அவங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி தான் இவங்க சேர்ந்து தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் போர்ச்சுக்கலும் ஸ்பெயினும் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோரில் பார்க்கும்போது இருபத்தஞ்சி கண்ட்ரியாக மாறிடுச்சு இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாடுகள் வந்து இதில் உறுப்பினராக இருக்காங்க காமன் மார்க்கெட்டில் யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டில் இருக்காங்க இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி வந்து டெவலப்ட் இந்தியா யூரோப்பியன் கம்யூனிட்டி பாருங்கள் பேரை மாற்றிட்டாங்க யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி வந்து யூரோப்பியன் கம்யூனிட்டி அப்படின்னு மாறிடுச்சு நாட் only எக்கனாமிக் ஆல் அதர்ஸ் எல்லாம் விஷயத்திலையுமே ஒன்றிணைந்து செயல்படுவது அப்படின்ற ஒரு அமைப்புக்காக அமைப்பாக மாறிடுச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி பொருளாதார ஒரு உடன்படிக்கை பொருளாதார கூட்டா கூட்டமைப்பு அப்படி இருந்தது யூரோப்பியன் கம்யூனிட்டி யூரோப்பியன் கூட்டமைப்பாக மாறிடுச்சு அதாவது இங்கே வந்து எக்கனாமிக் மட்டும் இல்லை எல்லாமே சோசியல் எல்லா விஷயத்துலையும் எக்கனாமிக் சோசியல் எல்லா விஷயத்துலையும் கல்ச்சுரல் எல்லாத்துலேயும் ஒன்றா ஒரு கூட்டமைப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி அமைக்கப்பட்டது அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நைன்டீன் நைன்டி ஃபோரில் அதை வந்து யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு மாற்றிட்டாங்க இப்போ நான் சொன்னது மாதிரி இருபத்தி ஏழு மெம்பர் ஸ்டேட்ஸ் இன்றைக்கி இருக்காங்க இருபத்தி ஏழு மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க அதாவது ஐரோப்பிய நாடுகள் இருபத்தி ஏழு மெம்பர் ஐ இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகள் இதில் உறுப்பினராக மெம்பராக இருக்குது இதை வந்து இந்த இசிசி யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி வந்து ஒரு சிங்கிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஜனவரி ஃபஸ்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல மாறிடுச்சு சிங்கிள் மார்க்கெட் இப்போ நம்ம நாடு ஒரு ஒரு மார்க்கெட் நம்ம நாட்டில் எந்த பொருள் வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு போய் விற்கலாம் எந்த தடையும் கிடையாது எந்த இந்த எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதே வேறொரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டில் இருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையில் ஒரு வியாபாரம் நடக்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்போது ஆனால் இந்த யூரோப்லேயும் அதே மாதிரி தான் பல நாடுகள் இருக்குது இருபத்தி ஏழு நாடுகள் இதில் மெம்பராக இருக்குது இருபத்தி ஏழு ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகும்போது பல தடைகளும் பல டாரீஃபும் பல எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் டியூட்டிஸும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் என்ன ஆகிட்டாங்கன்னா இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரே மார்க்கெட்டாக மாறிட்டாங்க எப்படி ஒரு நாட்டுக்குள்ளார பொருளை எளிமையாக கடத்த முடியுமோ அதே மாதிரி யூரோப் நா ஐரோப்பிய நாடுகளில் எந்த கண் நாட்டுக்கு வேணாம் இந்த இருபத்தி ஏழு நாடுகளுக்கு இடையில் எந்த நாட்டுக்கு வேணால் எளிமையாக கொண்டு போகலாம் ஒரு நாட்டுக்குள்ளார எப்படி பொருட்களை கொண்டு போக முடியுமோ அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழு நாடுகளுக்கு இடையிலையும் பொருளை கொண்டு போக முடியும் அதனால தான் ஜனவரி ஃபஸ்ட்டு நைன்டீன் நைன்டி இந்த சிங்கிள் மார்க்கெட்டாக இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி வந்து ஒரு சிங்கிள் மார்க்கெட்டாக எமர்ஜாயிடுச்சு உருவாக்கு உருவாகினது இதோடைய தொடக்க தொடங்கும்போது அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ஆறு நாடுகள் சேர்ந்து தொடங்கும்போது இவருடைய ஏம் என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டால் எக்கனாமிக் இன்டகிரேஷன் தான் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டது வெறும் எக்கனாமிக் கம்யூனிட்டினும் சாரி யூரோப்பியன் கம்யூனிட்டினும் யூரோப்பியன் யூனியனும் மாறிடுச்சு காரணம் நாட் ஓன்லி எக்கனாமிக் பொருளாதாரத்தில் மட்டும் கூட்டமைப்பு கிடையாது எல்லா விஷயத்துலையும் கூட்டமைப்பாக மாறிடுச்சு ஆனால் தொடங்கும் போது தொடக்கத்தில் இதனுடைய நோக்கம் இதனுடைய ஏம் என்னவாயிடுச்சின்னு கேட்டால் எக்கனாமிக் இன்டகிரேஷன் எக்கனாமிக் இன்டகிரேஷன் பொருளாதார ஒன்றிணைவு அதேமாதிரி காமன் மார்க்கெட் அதேமாதிரி கஸ்டம்ஸ் யூனியன் இதெல்லாம் தான் இருந்துச்சு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காமன் செட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இது கூட சேர்ந்து இந்த காமன் எக்கனாமிக் இன்டகிரேஷன் கூட காமன் மார்க்கெட் கூட சேர்ந்து இந்த ரெண்டு அத்தாரிட்டி கூட காமனாக மாறிடுச்சு யூரோப்பியா அதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரியோடைய உடைய இந்த கோல் அண்ட் ஸ்டீல் எல்லாமே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரே பாலிசியை உருவாக்குனாங்க அதான் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி இசி எஸ்இ யூரோப்பியன் ஆட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டி யூராட்டம் இதெல்லாம் வந்து ஒரே பாருங்கள் இங்கே பார்க்கும்போது நம்ம சொன்னோம் எக்கனாமிக் இன்டக்ரேஷன் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னோம் சில விஷயத்தில் மட்டும்தான் இவங்க கம்யூனிட்டி கூட்டமைப்பு அப்போ சில விஷயத்துக்கு கம்யூனிட்டியாக இருந்தாங்க அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா சில இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும் சில நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு யூனியன் ஒரே பாலிசி ஒரே ரூல்ஸ் அப்படின்னு உண்டாக்குனாங்க அதான் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி அதே மாதிரி கோல் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரே கம்யூனிட்டியாகவும் அட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டியும் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி யூரோ கம் இதை ஆஸ் ஒன் ஆஃப் தி யூரோப்பியன் கம்யூனிட்டிஸ் அண்டர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் மெர்ஜர் ட்ரிட்டி அதாவது ட்ரிட்டி ஆஃப் பிரசல்ஸ் பிரசல்ஸில் உண்டாக்குன ஒப்பந்தம் படி இதுவும் அந்த கம்யூனிட்டியில் ஒரு பாகமாக மாறிடுச்சு அதாவது எக்கனாமிக் கம்யூனிட்டியில் ஒரு பாகமாக மாறிடுச்சு இதெல்லாம் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டியும் யூரோப்பியன் ஆட்டமிக் எனர்ஜி கம்யூனிட்டியும் இந்த ட்ரிட்டி ஆஃப் பிரசல்ஸ் பிரகாரம் மெர்ஜர் ஆயிடுச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே யூனியன் க யூரோப்பியன் கம்யூனிட்டியை நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல அறிவிக்கப்பட்டது இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து க நம்ம க பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியனாக அத்தனை இருபத்தி ஏழு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாடுகள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு நாடுகளும் ஒரே மார்க்கெட்டாக ஒரு சிங்கிள் மார்க்கெட்டாக எப்படி நம்ம நாட்டுக்குள்ளார இந்தியாவுக்குள்ளார பொருட்களை அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி வேணாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடியுமோ அதே மாதிரி யூரோப்பியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கிடையே பொருளை கொண்டு போக முடியும் அதான் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு ட்ரேடிங் பிளாக்காக இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது இந்த யூரோப்பியன் யூனியன் தான் ஏன்னா இருபத்தி ஏழு நாடுகளுக்கு இடையில் மக்கள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு கர்நாடகம் ஆந்திராவுக்கு போகிற மாதிரி டெல்லிக்கு போகிற மாதிரி மகாராஷ்டிராக்கு போகிற மாதிரி அவங்க ஒரு நாடை விட்டு ஒரு நாடு ஈஸியாக போகலாம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நேபாளுக்கு போகிறது ரொம்ப ஈஸி பூட்டானுக்கு போகிறது ரொம்ப ஈஸி அந்த நாடுகளுக்கு இடையில் நம்ம வந்து என்ன நம்ம நாடு மாதிரி போயிட்டு வந்துக்கலாம் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் விசாவெல்லாம் பிரச்சனை கிடையாது ஈஸியாக போயிட்டு வந்துக்கலாம் நம்ம நம்ம நாட்டுக்குள்ளார ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார போகிற மாதிரி போயிட்டு வந்துக்க முடியும் அதே மாதிரி அதே டைமில் நம்ம வேறு நாட்டுக்கு போகணுன்னா பாஸ்போர்ட்டு கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு விட்டு ஒரு நாடு போகும்போது பாஸ்போர்ட் வேணும் விசா எடுக்கணும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஆனால் இந்த யூரோப்பியன் யூனியனில் இருபத்தி ஏழு நாடுகள் வந்து கிடையில் போயிட்டு வர்றதுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது சிம்பிளாக போயிட்டு வரலாம் அதான் லார்ஜஸ்ட்டு ட்ரேடிங் பிளாக் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மார்க்கெட்டை அத்தனை நாடுகளும் சேர்ந்து செயல்படுது இதனால் என்ன ஆயிடுச்சு ரிமூவ் ஆல் ட்ரேட் பேரியர்ஸ் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வியாபார தடைகள் ட்ரேட் பேரியர்ஸ் பேரியர்ஸ்னால் தடைகள் எல்லாமே நீக்கப்பட்டுருச்சு ஈஸியாக ஒரு நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை இன்னொரு நாட்டில் விற்றுக்கலாம் எந்த விதமான தடையும் கிடையாது அதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்குது ஆனால் இந்த இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் சேர்ந்து சிங்கிள் கரன்சியாக கொண்டு வந்துட்டாங்க தட் இஸ் கால்ட் யூரோ அப்படின்னு ஒரு கரன்சியை கொண்டு வந்தாங்க இந்த யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு யூரோப்பியன் யூனியனுக்காக ஒரே கரன்சி தனித்தனி கரன்சி இல்லாமல் ஒரே கரன்சியை யூரோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தொடக்கத்தில் வந்து ஆறு நாடுகள் சிக்ஸ் ஸ்டேட்ஸ் தட் ஃபவுண்டட் தி இஇசி அப்படின்னு பார்த்தோம் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியை தொடங்குனது வந்து ஆறு நாடுகள் சிக்ஸ் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ன்றது இங்கே கவர்மெண்ட் ஆறு கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து அவர் ஆறு நாடுகள் சேர்ந்தால் உருவாக்கு உருவாக்குதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி அண்ட் அதர் டூ கம்யூனிட்டிஸ் பார்த்தோம் ரெண்டு மூணு ரெண்டு கம்யூனிட்டி கூட இருந்துச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டியும் அட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டின்னு பார்த்தோம் அதோடு சேர்ந்து உருவாக்குனது வந்து இந்த ஆறு நாடுகள் தான் இந்த ஆறு நாடுகள் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்னர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னர் சிக்ஸ் அதாவது இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய நாடுகள் இந்த ஆறு நாடுகள் சேர்ந்து தான் இந்த கம்யூனிட்டி எக்கனாமிக் கம்யூனிட்டி உண்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு கம்யூனிட்டிஸ் எக்ஸ்ட்ரா உண்டாக்குனாங்க அதர் டூ கம்யூனிட்டிஸ் இங்கே அதர் டூ கம்யூனிட்டிஸ்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர் டூ கம்யூனிட்டிஸ் வந்து இந்த கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டியும் அட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டியும் இது இவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் இன்னர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃப்ரான்ஸும் வேர்ஸ் ஜெர்மனி இட்டாலி இந்த மூணு நாடுகள் அது இல்லாமல் மூணு பெனொலெக்ஸ் கண்ட்ரிஸ்வான் பெனோலெக்ஸ் அப்படின்னா ஏதோ புதுசாக பார்க்க வேண்டாம் அந்த பெனாலெக்ஸ்துறது மூணு நாடுகளுடைய சுருக்கம் தான் இருக்குது ஃபஸ்ட்டு பிஇ அப்படின்ட்டு பாருங்கள் பெல்ஜியம் என்இ நெதர்லாண்டு லக்ஸ் எல்யூஎக்ஸ் லக்ஸ் லெசம்பர்க் இந்த மூன்று நாடுகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பெனலெக்ஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த பெனலெக்ஸ் கண்ட்ரி அதாவது பெல்ஜியம் நெதர்லேண்ட் லெசன்பர்கும் ஃப்ரான்ஸ் வேர்ஸ் ஜெர்மனி இட்டாலி இந்த ஆறு நாடுகளை தான் ஃபவுண்டர் இந்த இஇசியோட ஃபவுண்ட் ஃபவுண்டிங் கண்ட்ரீஸு இந்த நாடுகள் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்னர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இசிசி கூட சேர்ந்து இன்னி ரெண்டு கம்யூனிட்டி கூட கிடையாது இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் இசிசி மட்டும் தனியாக கிடையாது அது கூட ரெண்டு கம்யூனிட்டி மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து யூனியனாக மாறிடுச்சு அதேமாதிரி அவுட்டர் செவன் இருக்குது அவுட்டர் செவன் இதை தவிர வெளியிருக்கக்கூடிய ஏழு நாடுகள் இருக்குது ஏன்னா அது வந்து யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் வாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாம் சரி எல்லாமே சேர்ந்து ஆயிடுச்சு அவுட்டர் செவன் அப்படின்னு ஏழு நாடுகள் சேர்ந்து யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க அந்த ஸ்டேட்டுக்கு பேர் அவுட்டர் செவன் இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்ன அவங்களுடைய நிர்வாக அமைப்பு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இந்த இருபத்தி ஏழு நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பாக மாறும்பொழுது அதுக்குன்னு ஒரு லெஜிஸ்லேச்சர் ஒரு சட்டம் உண்டா உருவாக்குறது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது செயல்படுத்துறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதோடய அமைப்பு பார்த்திங்கன்னா ஐந்து அமைப்புகள் இருக்குது யூரோப்பியன் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது யூரோப்பியன் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு த யூரோப்பியன் பார்லிமெண்ட் ஒரு நாடு மாதிரி ஒரு பார்லிமெண்ட் இருபத்தி ஏழு நாடுகளுக்கு சேர்ந்து மொத்தமாக ஒரு பார்லிமெண்ட் த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்

அந்த கவுன்சில் ஆஃப் தி யூரோப்பியன் கம்யூனிட்டிஸ் சிம்பிளாக வந்து யூரோப்பியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றக்கூடியது அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் சட்டம் இயற்றி அது செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு தான் இந்த யூரோப்பியன் கம் கம்யூனிட்டியில் இந்த கவுன்சில் தான் யூரோப்பியன் கவுன்சில் தான் பவர்ஃபுல் லெஜிஸ்லேட்டிவ் அது இதுதான் மெயின் டிசிஷன் மேக்கிங் பாடி முதன்மையான தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதோடைய பிரசிடண்ட் இந்த இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கு பார்த்தோம் இதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க இந்த கவுன்சிலுக்கு ஒரு பிரசிடெண்ட் இருப்பாங்க இந்த பிரசிடென்ட் வந்து மெம்பர் ஸ்டேட்டுக்கு இடையில் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்காக அப்படி வந் ரொட்டேஷன் பேஸில் வந்துட்டே இருக்கும் இட்ஸ் ப்ரெசிடென்சி ரொட்டேட்டட் ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டே இருக்கும் லைனாக வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு ஒரு கண்ட்ரியோடைய உடைய இருப்பாங்க ஆறு மாதம் முடிச்சா அடுத்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்துருவாங்க அடுத்த அப்படி பிரெசிடண்ட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட ரெப்ரஸன்டேட்டிவ் பிரெசிடண்டாக மாறிட்டே இருப்பாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்கனவே அந்த லிஸ்ட் அவுட் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலருந்து ஒரு நேஷனல் மினிஸ்டர் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலருந்த ஒரு மினிஸ்ட்ரு இருக்குது அப்பாயின்ட் பண்ணுவாங்க கவுன்சிலில் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருப்பாங்க இந்த யூரோப் இந்த கவுன்சிலுடைய மெயின் ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டிக்கும் அந்த அந்த அதில் மெம்பராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு லிங்க் உண்டாக்குறது தொடர்பை ஏற்படுத்துவது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை இதுதான் ஹையஸ்ட் பவர் அத்தாரிட்டி கவுன்சில் தான் லெஜிஸ்லேட்டிவ் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் அடுத்தது பார்த்திங்கன்னா கமிஷன் அப்படின்னு இருக்கும் யூரோப்பியன் கமிஷன் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் அது ஆக்சுவலி கமிஷன் ஆஃப் தி யூரோப்பியன் கம்யூனிட்டிஸ் கமிஷன் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி அதாவது சட்டம் இயற்றக்கூடிய பவர் வந்து கவுன்சிலுக்கு இருக்கும் அந்த கவுன்சில் இயற்றன சட்டம் பாலிசியை நடைமுறைப்படுத்துவது வந்து இந்த கமிஷன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி இந்த டே டு டே டே டு டே அஃபையர்ஸ் பார்க்குறது இந்த யூரோப்பியன் கம்யூனிட்டியுடைய டெய்லி அஃபையரை பார்க்கக்கூடியது இந்த கமிஷன் தான் இதோடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இந்த கமிஷனில் யார் ரெப்ரசன்டேசிவேட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா இந்த லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது பெரிய நாடுகள் இருக்குது பொருளாதாரத்தில் பெரிய நாடுகள் இருக்குது அவங்க ரெண்டு மெம்பரை ரெண்டு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவாங்க மற்ற ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன நாடுகளெல்லாம் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக அனுப்புவாங்க இந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெசிடென்ட்டையும் வைஸ் ப்ரெசிடென்ட்டையும் எலெக்ட் பண்ணுவாங்க இவங்களுடைய டேர்ம் வந்து ரெண்டு வருஷம் பட் அது ரினியூவபுள் திருப்பி அவங்களே போட்டி போடலாம் அது ரினியூவல் பீரியட் தான் ரெண்டு வருஷன்றது சிலப்போ மூணு வருஷம் கூட மாற்றலாம் நாலு வருஷம் கூட ஆகலாம் ரினியூவல் தான் பட் மினிமம் டூ இயர்ஸ் அப்படின்னு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கமிஷன் கமிஷன்ன்றது பாருங்க கவுன்சில்ன்றது லெஜிஸ்லேட்டிவ் பாடி அது சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கமிஷன்ன்றது அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்து கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஏன்னா இது ஹையஸ்ட் கோர்ட் இந்த இருபத்தி ஏழு நாடுகள் சேர்ந்து ஒரு சிங்கிள் மார்க்கெட்டாக செயல்படும் பொழுது இடையில் நாடுகளுக்கிடையில் சில பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு கோர்ட் வேணும் அதுதான் இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹையஸ்ட் கோர்ட்டு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் இல்லை ரெண்டு இன்ஸ்டியூஷன்ஸுக்கு இன்ஸ்டிடியூஷன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்தாபனங்களுக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளை ரெண்டு நாடுகளுக்கு இடையே ரெண்டு நாடுகள் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை செட்டில் பண்ணும் அதை செட்டில்ஸ் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் இதில் யார் இருப்பாங்க இந்த கோர்ட்டில் வந்து யார் ஜட்ஜாக இருப்பாங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜட்ஜு அதாவது நிறைய ஒவ்வொரு நாடும் ஒரு ஜட்ஜை ஒரு ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரசிடெண்ட்டை சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரி எலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஜட்ஜு இருப்பாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணியிருப்பாங்க சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரி இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நாடுகளுக்கு இடையே உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை தீக்குவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க ஆடிட்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்யூனிட்டியோட பட்ஜெட் இருக்கும் எப்படி ஒரு நாடு செயல்படுதோ அது மாதிரி தான் இந்த யூரோப்பியன் யூனியனும் செயல்படும் அவங்களுக்குன்னு தனி பார்லிமெண்ட் இருக்குது அது ஒரு பார்ட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் அப்போது அந்த இந்த என்ஷூஸ் டாக் பேஸ் ஃபண்டு அப்போ ஒவ்வொரு நாடும் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணும் அப்போ அந்த டேக்ஸ் பேயருடைய ஃபண்டை இந்த கம்யூனிட்டி பட்ஜெட்டில் கரெக்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஆடிட் பண்ணக்கூடிய வேலை வந்து இந்த ஆடிட்டருடைய கோர்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸோடைய ஒர்க்கு அப்படி யூரோப்பியன் பார்லிமெண்ட் இருக்குது இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரே பார்லிமெண்ட் இருபத்தி ஏழு நாடுகளும் சேர்ந்து ஒரு பார்லிமெண்ட் இதோ கன்சல்டேட்டிவ் பாடி இது அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஆலோசிக்க ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் வந்து என்னன்னு ஒரு வருஷத்தில் எட்டு தடவை கூடுவாங்க ஹோல்டு எயிட் செஷன்ஸ் இன் ஏ இயர் ஒரு வருஷத்தில் எட்டு தடவை இவங்க கூடுவாங்க இதோடைய ஃபைனல் டிசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க தனியாக எடுக்க முடியாது கவுன்சில் கூட கன்சல்ட் பண்ணுவாங்க கவுன்சில் தான் ஹையஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடின்னு பார்த்தோம் அந்த கவுன்சில் கூட கன்சல்ட் பண்ணி தான் இவங்களுடைய எந்த முடிவு எடுக்கிறதாலும் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க இவங்க கன்சல்டேட்டிவ் பாடி தான் பட் கவுன்சில் கூட கன்சல்ட் பண்ணி தான் இறுதி முடிவு எடுக்க முடியும் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம் எதுக்காக இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி நவ் இட் இஸ் கால் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லலாம் இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன நோக்கம் என்ன அப்படின்றது பொதுவாக பார்க்கலாம் இது ஃபஸ்ட் நோக்கம் பாருங்கள் மெயினாக வந்து ஒரு நாட் இரண்டு நாடுகளுக்கு இடையில் வியாபாரம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு மே வர வரக்கூடிய பொருள் மீது ஒரு நாடு இருந்து இறக்குமதி செய்யப்படியுடைய பொருள் மீது வரி விதிக்கும் அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா சில பொருள் அதில் நம்ம பார்ப்போம் ஃபேவர்டு கண்ட்ரி அன்ஃபேவர்டு கண்ட்ரின்னலாம் பார்ப்போம் நம்மளுக்கு சாதகமான நாடுகளாக இருந்தால் அவங்களுக்கு குறைந்த வரியும் நமக்கு சாதகமற்ற நாடுகளாக இருந்தால் அதிக வரி விதிப்போம் பின்ன உள்நாட்டு வியாபாரத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம வெளிநாட்டு பொருள் மேலே அதிகமான வரி விதிப்போம் அது ஒரு பேரியர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு தடையாக இருந்துச்சு இந்த யூரோப்பியன் யூனியன் ஒன்றா சேரும்போது ஒரே மார்க்கெட்டாக மாறும்போது இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்க வரி இல்லாமல் ஆகி போயிடுச்சு ஒரு நாடு இன்னொரு நாடு பொருள் மேலே விதிக்கக்கூடிய வரி இல்லாமல் போயிடுச்சு எல்லாருக்கும் காமன் வரி தான் ஒரே வரி தான் அதை வந்து தீர்மானிக்கிறது இந்த யூரோப்பியன் யூனியன் தான் தீர்மானிக்கும் என்ன வரி அப்படின்றது தீர்மானிக்கிறது யூரோப்பியன் யூனியன் தான் அப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு இடையில இந்த வரி மாறாது அப்போ இந்த கஸ்டம் டியூட்டீஸ் அப்படின்றது எலிமினேட் ஆயிடுச்சு இல்லாமல் ஆகி போயிடுச்சு அதுமாதிரி குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நம்ம சொன்னோம் கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் எத்தனை பொருள் தான் இத்தனை பொருள் தான் இத்தனை பொருள் தான் இறக்குமதி பண்ண முடியாது அதுக்கு மேலே இறக்குமதி பண்ண முடியாது திட்ஸ் கால் கோட் அந்த குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே கிடையாது இல்லாமல் ஆகி போயிடுச்சு இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் அது நோக்கமாக நோக்கமாதான் இந்த குவான்டிடேட்டிவ் ரிஸ்ட் இந்த நாடுகளுக்கு இடையில் இந்த குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கக்கூடாது அதை நீக்கணும் எலிமினேட் பண்ணணும் ரெண்டாவது நோக்கம் பார்த்திங்கன்னா இந்த காமன் நம்ம பார்த்தோம் கஸ்டம்ஸ் டியூட்டியை நீக்கிட்டாங்க ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்கோம் அதை நீக்கிட்டு காமன் கஸ்டம்ஸ் டாரிஃப் ஒரே மாதிரியான சுங்க வரி விதித்தல் கொண்டு வந்துட்டாங்க அதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ காமன் கஸ்டம்ஸ் டாரிஃப் கொண்டு வந்துட்டாங்க தேர்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கும்போது காமன் கமர்ஷியல் பாலிசி வியாபார பாலிசிஸ் அவங்களுடைய பாலிசி வந்து எல்லா நாடுகளுக்கும் அதாவது இப்போ பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ஒரு பாலிசி இருக்கும் இவங்க இந்த இருபத்தி நாடுகள் சேர்ந்த இந்த கூட்டமைப்பு மூன்றாவது நாடு கூட இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்குது அந்த யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியா கூட ஒரு ஒரு ட்ரேடு ஒப்பந்தம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இருபத்தி ஏழு நாடுகளுக்கு இடையில் ஒரு பொதுவான அவங்கள பொதுவான ஒரு கமர்ஷியல் பாலிசி உருவாக்கியிருப்பாங்க அந்த பொதுவான கமர்ஷியல் பாலிசியை மூலமாக தான் மற்ற நாடுகள் கூட ஒப்பந்தம் ஏற்படுத்த முடியும் அதை காமன் கமர்ஷியல் பாலிசி டுவோர்ட்ஸ் தேர்ட் கண்ட்ரிஸ் அதான் அதை உருவாக்குறது அது அபாலிஷன் இல்லமாக்கிறது எதை அப்சில் தடையை இந்த ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் பர்சன் சர்வீஸ் கேபிட்டல் இந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த ஃபேக்டர்ஸ் அதாவது பர்சன் அதே மாதிரி சர்வீஸ் கேபிட்டல் இதெல்லாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம் ஆளுங்க ஃப்ரீயாக போகலாம் அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸாக இருக்கும் பேங்கிங் சர்வீஸாக இருக்கலாம் எல்லாமே ஃப்ரீயாக ஒரு எந்த எந்த இது தடையும் இல்லாமல் நாடுகளுக்கு நடைபெறும் கேபிட்டல் ஃப்ளோ ஆகலாம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து இன்னொரு நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அங்கே தொழில் தொடங்கலாம் இந்த இடையில் இந்த மாதிரி ஃப்ரீடமாக இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கான தடைகளெல்லாம் அபாலிஷ் பண்ணுறாங்க இதுக்கு இந்த பர்ஷன் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறக்கான இருந்த தடைகள் சர்வீஸ்க்கான தடைகள் கேபிட்டலுக்கான தடைகள் இதெல்லாம் அப்சக்கல்ஸ் எல்லாமே அபாலிஷ் பண்ணுறது தான் இதோடைய நோக்கம் ஃபிஃப்த் ஒன் பார்க்கும்போது காமன் பாலிசி இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எல்லா நாடுகளும் அக்ரிகல்ச்சரில் ஒரு காமன் பாலிசியை கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ஃபீல்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயும் போக்குவரத்துலேயும் சரி இந்த விவசாயத்துலையும் சரி இந்த ரெண்டு ஃபீல்டில் வந்து ஒரு காமனான பாலிசி ஒரு பொதுவான விதிமுறைகளை கொண்டு வந்துட்டாங்க கிரியேஷன் ஆஃப் யூரோப்பியன் சோசியல் ஃபண்ட் யூரோப்பியன் சோசியல் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று உண்டாக்குனாங்க இந்த இருபத்தி ஏழு நாடுகள் சேர்ந்து ஒரு யூரோப்பியன் சோசியல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று உண்டாக்குனாங்க எதுக்காக இந்த ஃபண்டை உபயோகப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா டு இம்ப்ரூவ் தி பாசிபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கருக்கு அதாவது தொழிலாளிகளுக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறதுக்காகவும் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்துறதுக்கும் இந்த ஃபண்டை பயன்படுத்துகிறதுக்காக பயன்படுத்தினாங்க அதுக்காக இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி வந்து ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணாங்க தட் இஸ் கால் சோஸ் யூரோப்பியன் சோசியல் ஃபண்ட் அப்படின்வாங்க இந்த யூரோப்பியன் சோசியல் ஃபண்ட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி டு இம்ப்ரூவ் தி பாசிபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதே மாதிரி டு இம்ப்ரூவ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதுக்காக தான் இந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணுறது இதோடைய நோக்கம் அதே மாதிரி என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஒரு யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க உருவாக்குனாங்க இது என்ன ஆச்சுன்னா இந்த கம்யூனிட்டியில் யூரோப்பியன் கம்யூனிட்டியில் எக்கனாமிக் எக்ஸ்பேன்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது பொருளாதார விரிவாக்கத்தை ஃபெசிலிட் பண்ணுறது அதுக்கான சாதகமான அமைப்பு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவது இதுதான் இந்த யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குடைய நோக்கமாக இருந்துச்சு இந்த இது வந்து யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியுடைய ஒரு நோக்கம் இந்த யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கை உருவாக்கி அதன் மூலமாக இந்த பொருளாதார விரிவாக்கத்தை உருவாக்குவது இதுதான் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஒரு அரசன் நீட்டாக நீங்கள் பார்த்துட்டாலே போதும் உங்கள் மைண்ட் நிற்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டே இருந்தீங்க இடையிடையில் இடையில பார்க்கணும் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு படித்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் மூணு நாள் படித்தது மறந்து போயிருப்போம் எப்போல்லாம் டைம் கிடைப்போ அப்போல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தால் பார்த்து எப்படி பாட்டு கேட்குறமோ அதுமாரி பார்த்துட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு மைண்ட் அடிக்கும் நோட்டில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா நோட்டில் எழுதிக்கணும் நோட்டில் தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவே போடணும்னு நினைப்பேன் பார்க்குற நெக்ஸ்ட் ஒன்று போடணும் காரணம்னு கேட்டிங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொந்தமாக வந்து தீர்மானப்படும்போது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு நாலு பேரோடய ஐடியா பார்த்துட்டு அதில் எது நம்மளுக்கு சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ம நிற்கும் நம்ம வந்து இது வந்து இட்ஸ் நாட் எ ஸ்மால் டார்கெட் ஒரு எத்தனையோ லட்சக்கணக்கான பேரில் நம்ம வந்து ஒரு அரசாங்க ஊழியராக மாறணும் அரசாங்க ஸ்கூலில் வந்துட்டு அரசு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியாக வரணும் அப்படின் போது அது வந்து இட்ஸ் நாட் ஏ ஈஸி நாட் ஏ ஜோக் நீங்கள் சின்னதுலேருந்து எப்படி படிச்சுட்டு வந்திருக்கீங்க அன்றைக்கு உங்கள் மைண்டில் என்னென்ன இருந்தோ அதெல்லாம் யூஸ் ஆகும் போது அதையும் இப்போ நம்ம படிக்கிறது ஹார்ட் ஒர்க்னால் மட்டும்தான் கிடைக்கும் எல்லோரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த வாய்ப்பு ஏன் கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னா அதில் இது கவர்மெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு மாடல் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா மாடல் எம்ப்ளாயர் அவர் வந்து என்னென்னா ஒரு தொழிலாளியை எப்படி வைக்கணும் சாரி ஒரு தொழிலாளியை எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு மாடலாக இருப்பார் என் சம்பளம் எவ்வளோ கொடுக்கணும் சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும் கரெக்டான டேட்டில் கொடுக்கணும் சம்பளம் உயர்வு கொடுக்கணும் அவங்க நலனை தொழிலாளர்களுடைய நலனை பாதுகா பாதுகாக்கணும் இந்த எல்லா ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறதால் அவங்க மாடல் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் ப்ரைவேட்டில் போகிறத விட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கவர்மெண்ட்டில் வர்றது சேஃப் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம எல்லா விதத்துலையும் நம்ம சேஃப் நினைக்கிறோம் அதனால் வந்து நிறைய பேர் போட்டி போடுறதுனால இட்ஸ் நாட் எ ஈஸி டாஸ்க் அதனால் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி இதை அச்சீவ் பண்ணணுன்றது நம்ம வந்து இட்ஸ் நாட் எ லக் லக்கெல்லாம் கிடையாது லக்குன்னுலாம் சொல்கிறதுலாம் நான் ஒத்து நான் என்னுடைய இதில் சைட்லேருந்து நான் ஒத்துக்க மாட்டேன் காரணம் வந்து நீங்கள் வந்து படித்தது வந்திருக்கலாம் படித்தது வந்திருக்குன்னா எப்படி வந்திருக்கு நீங்கள் சின்னதுலேருந்து படித்த விஷயங்கள் உங்கள் மைண்டு இருக்கு வந்திருக்கு சும்மா படிச்சது வந்திருக்கு படித்து வந்திருக்குன்னா வராது இருக்குங்களா மற்றவங்க படிக்க இல்லைங்களே அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ அவுட் டு ப்ரிப்பேர்ன்ற ஒரு இதை நம்ம க்ரியேட் பண்ணணும் இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை வந்து கடைசியாக பார்க்க போகிறோம் ஒன்று வந்து லாஸ்ட் பொலிட்டி அட்மிட்டட் கடைசியாக எந்த நாடு வந்து சேர்த்துக்கிட்டாங்க இந்த யூரோப்பில் நம்ம இருபத்தி ஏழு நாடுகள்னு சொன்னோம் அந்த இருபத்தி ஏழாவதாக சேர்த்துன நாடு எதுன்னு பங்கு கொரேஷியா கொரேஷியா வந்துட்டு ஃபஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து மெம்பராக மாறிவிட்டாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாடு வந்து இந்த இதுலேருந்து வெளியே வெளியேறிடுச்சு இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியேறிடுச்சு அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் கிங்டம் லாஸ்ட்டாக வெளியேற நாடு தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து அவங்க விலகிட்டாங்க அதுக்காக வந்து அவங்க ரெண்டு வருஷமாக வந்து ஓட்டெடுப்பெல்லாம் நடத்தினாங்க அவங்க நாட்டுக்குள்ளார இதுலேருந்து விலகலாமா இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து விலகலாமா அப்படின்னு சொல்லி ஓட்டு விடுப்பெல்லாம் நடத்தி அந்த ஓட்டெடுப்பில் வந்துட்டு அவங்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே விலகலாம் அப்படின்னு கிடச்சனால அவங்க வந்து விலகிட்டாங்க அதுக்கு நிறைய உள்நாட்டிலே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு உள்நாட்டிலே நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு கடைசியில் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டெனில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் வந்து யுனைடெட் கிங்டம் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து விலகிடுச்சு அவங்க தனியாகிட்டாங்க இனி யூரோப்பியன் யூனியனில் வந்து மற்ற நாடுகள் வந்து யுனைடெட் கிங்டம் கூட தனியாக ஒப்பந்தங்கள் பண்ணிக்கணும் அவங்க தனியாக வரி விதிப்பாங்க அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு மற்ற நாடுகள்லாம் வந்து இப்போவும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்குது அதில் கடைசியாக ஆன நாடு வந்துட்டு கொரோஷியா கடைசியாக விலகின நாடு வந்து அதுலேருந்து விலகின நாடு வந்து யுனைடெட் கிங்டம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க இந்த வீடியோவில் இருந்து நோட்ஸு நீங்கள் வந்து எந்த வீடியோ இப்போ பயன்படும் தெரியாது அது இல்லாமல் நம்மளுக்கு நாலேஜ் சொ சொந்தமாக ஒரு நாலேஜை க்ரியேட் பண்ணிக்கணும் க்ரியேட் பண்ணிக்கணும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கிடையாது நம்மளுக்கு சில விஷயம் தெரியணும் இதை பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ட்ரீட்டியெல்லாம் இருக்குது இதில் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் இதில் உருவாக்கப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது இந்த யூரோப்பியன் யூனியனுடைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து இதை ஒரு அவுட்லைனாக எடுத்துகிட்டு இதுக்கு சம்மந்தமான விஷயங்களும் நீங்கள் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு எஜுகேஷன் இந்த போயிட்டே இருக்கும் காமர்ஸ் யூனிட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் அடுத்த ஒரு ஹெட்டிங் கூட டாபிக் கூட பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ஹவு டு ப்ரிப்பேர் என்னுடைய ஐடியாவில் நான் ஒரு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன் டேரெக்டாக ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்